ஹாய் வியூஸ், வெல்கம் டு ஜாப் சவி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய பேராமெடிக்கல் அண்ட் டிப்ளமோ கோர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டை தான் நமக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, அவங்க எவ்வளோ மார்க், கட் ஆஃப் மார்க் வாங்கியிருக்காங்க, என்ன ரேங்க் லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து கிளிக் பண்ணாதீங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்பக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து இமீடியேட்டாக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஜாபுக்குரிய எல்லா நியூஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து நம்ம பாராமெடிக்கல் மெடிக்கல் கோர்ஸ்க்கு வந்து ரேங்க் லிஸ்ட் பார்க்கக்கூடிய அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஆர்கன்ஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க எல்லா பேஜஸுமே வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். வி ஆல் கொடுத்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நியூவாக கொடுத்துருக்க நியூஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா பி ஃபார்ம் கோர்ஸ்க்கு வந்து செலெக்ஷன் மெரிட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2023 வந்து ரேங்க் லிஸ்ட்டை தான் வந்து நமக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கு வந்து தனித்தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களது எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நேம் லிஸ்ட்டு, கட் ஆஃப் மார்க், ரேங்க் லிஸ்ட் எல்லாமே நமக்கு தெளிவாக வந்து தெரிவிச்சிருப்பாங்க. பிஎஸ்சி நர்சிங் டிபார்ட்மெண்ட் மேல் சர்வீஸ்க்கு வெளியிட்டிருக்காங்க, பிஎஸ்சி நர்சிங் டிபார்ட்மெண்ட் ஃபீமேல் நான் சர்வீஸ்க்கு வெளியிட்டிருக்காங்க, பிஎஸ்சி நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தா மேல் நான் சர்வீஸ்க்கு வந்து இருக்குது. அடுத்தது டிப்ளமோ இன் ஆப்டிமெட்ரி கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸ் இருக்குது. அடுத்தது இப்போ பேராமெடிக்கல் வந்து அந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் டிப்ளமோ கோர்ஸ் வந்து கொடுத்து அதில் வந்து நான் சர்வீஸ்க்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுமே வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய எதுவோ அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் டச் பண்ணி கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நேம் லிஸ்ட் எல்லாமே வந்து கேண்டிடேட்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் ஃபார்மசி கோர்ஸ் இருக்குது, அதை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஓப்பன் நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி 2023 ரேங்க் லிஸ்ட்டை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அடுத்து நேம் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் மார்க் கட் ஆஃப் மார்க் என்ன எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸாக வந்து ரேங்க் லிஸ்ட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதான் இதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே. இது பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து எவ்வளோ பேர்த்துக்கு இதில் கொடுத்துருக்காங்க, அத்தனை பேர் இது வந்து கேண்டிடேட் இருக்காங்க, எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் வந்து 720 பேர் வந்து நேம் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் உங்கள் நேம் லிஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கரெக்டாக பார்த்துக்கணும். நீங்கள் வந்து அதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும் உங்கள் நேம் லிஸ்ட்டை ஈஸியாக அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேம் லிஸ்ட்லாம் கரெக்டாக ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த நியூஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.